ஒரு சிலிண்டர், அந்த சிலிண்டருடைய ஹைட் 20 சென்டிமீட்டர், h equal to 20 சென்டிமீட்டர், ரேடியஸ் 10 சென்டிமீட்டர், r equal to 10 சென்டிமீட்டர். HR அப்படிங்கிறது அவங்களே ஸ்பெசிஃபிக்காக பேர் வச்சுட்டாங்க. இப்போ என்ன ஆகுதாமா, அந்த சிலிண்டருடைய ரேடியஸ் மட்டும் 10 சென்டிமீட்டர்லேருந்து 10.1 சென்டிமீட்டராக ஜாஸ்தி ஆகுதாமா, ஆனால் ஹைட்டில் எந்த மாற்றம் இல்லையாமா. இனிஷியல் எவ்வளோ 10, அது ஃபைனல் எவ்வளோ ஜாஸ்தி ஆகிக்குது 10.1. அப்போது ரேடியஸில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னது, டிஆர். டிஆர் அப்படிங்கிறது ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அதாவது ஃபைனலுங்கிறது 10.1 - 10, அதாவது 0.1 சென்டிமீட்டர். கண்டிப்பாக ஹைட் மாறாமல் இருந்து ரேடியஸ் மாறினாலுமே வால்யூமில் என்ன நடக்கு, மாற்றம் நடக்கு. என்ன ஆகுது, எஸ்டிமேட் த சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். அதே சமயம் அந்த வால்யூமுக்கு ரிலேட்டிவ் எரர், பெர்சன்டேஜ் எரர் ரெண்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கோ. இப்போது வால்யூம் பற்றி பேசுகிறங்காட்டி வால்யூம் ஆஃப் சிலிண்டருடைய ஃபார்முலா எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். எங்காச்சும் அவசரப்பட்டு ஆருக்கு 10 சென்டிமீட்டர், ஹைட்டுக்கு 20 சென்டிமீட்டர்னு ரெண்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே ரேடியஸ் அப்படிங்கிறது வேரியபிள், அதில் வந்து மாற்றம் நடக்குது, அதனால் ரேடியஸ் வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஹைட்டுங்கிறது டஸ் நாட் சேஞ்ச், அது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ தாராளமாக ஹைட்டை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கலாம். பை ஆர் ஸ்கொயர் இன்டு ஹைட் எவ்வளோ 20. அப்போது வால்யூம் எதில் இருக்குது, ஆரில் இருக்குது, வி ஆஃப் ஆர்னு எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 20 பை ஆர் ஸ்கொயர். இங்கே கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரேடியஸும் தெரியும், ஹைட்டும் தெரியும், கொடுத்துருக்குறாங்கோ. ஹெச்சுக்கு மட்டும் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆருக்கு சப்ஸ்டியூட் பண்ணல, என்ன காரணம்? ஆமாம், என்ன காரணம், ரேடியஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது, கூடுதல் வந்தாலோ குறைஞ்சாலோ மாற்றம் வேரியபிள். அப்போ அந்த வேரியபிள் வர்றதை தெரிஞ்சாலும் அப்படியே வச்சுக்கோணும், அது வந்து கான்ஸ்டன்ட், ஹைட்டில் எந்த மாற்றம் நடக்கலை. அப்போ தாராளமாக அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது ரிலேட்டிவ் எரர்னாலும் சரி, பர்சன்டேஜ் எரர்னாலும் சரி, நமக்கு என்ன தேவைப்படுது, அப்சல்யூட் எரர் தேவைப்படுது. அந்த ரெண்டு ஃபார்முலாக்குள்ளே அப்சல்யூட் எரர் எரர்ங்கிற ஒரு கேரக்டர் வருது. அப்சல்யூட் எரருக்கு என்ன ஃபார்முலா, என்ன ஞாபகம் சொல்லுங்க, ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். அப்சல்யூட் எரருடைய ஃபார்முலா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்ஸிமேட் வேல்யூ. வால்யூமில் ஆக்சுவல் அப்படிங்கிறது டெல் வி. டெல் விங்கிறது என்னது, வால்யூம் ஆஃப் ஃபைனல் ரேடியஸ். வாட் இஸ் ஃபைனல் ரேடியஸ், 10.1 மைனஸ் வால்யூம் வித் இனிஷியல் ரேடியஸ். இனிஷியல் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு, பாருங்க, வி ஆஃப் 10.1, வி ஆஃப் 10.1, ஆருக்கு பதிலாக 10.1, அப்போது 20 பை இன்ட்டு ஆருக்கு பதிலாக 10.1, அந்த ஸ்கொயர் அப்படியே, இந்த மைனஸ் இதுவும் அப்படியே. அடுத்தது வி ஆஃப் 10, வி ஆஃப் 10, ஆருக்கு பதிலாக 10, அப்போது 20 பை இன்ட்டு ஆருக்கு பதிலாக 10, அந்த ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ். இந்த ரெண்டு டேர்ம்லேயும் 20 பை காமனாக எடுத்துக்கலாம். 10.1 ஸ்கொயர் பண்ணோம்னா ரெண்டு டிஜிட்டலி பாயிண்ட் வைக்கிறப்போ 102.01 வரும். மைனஸ் 20 பை தான் காமன் எடுத்துட்டோம், மிச்சம் 10 ஸ்கொயருங்கிறது 100 ஈக்குவல் டு 20 பை இன்ட்டு 102.01 மைனஸ் 100 அப்படிங்கிறது 2.01 ஈக்குவல் டு 20 பை இன்ட்டு 2.01 அப்படிங்கிறது 40.25. இதுதான் யாரு, டெல் வி, அதாவது ஆக்சுவல் வேல்யூ. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதாவது டிஃபரன்சியேட் பண்ணணும். வாட் இஸ் வி, இங்கே பாருங்க, வாட் இஸ் வி, 20 பை ஆர் ஸ்கொயர். இப்போ எப்படி ஒய்யை எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ண, டிஒய் பை டி எக்ஸ், அதே மாதிரி ஆரால் டிஃபரன்சியேட் பண்ணோம்னா டிவி பை டிஆர்.
25 அப்படிங்கிற கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்குது. ஆறால் டிஃப்ரென்சியேட் பண்ணுறோம், டினாமினேட்டில் டீக்கு அப்புறம் என்ன இருக்குதோ அதால் தான் டிஃப்ரென்சியேட் பண்ணணும். டினாமினேட்டில் டீக்கு அப்புறம் ஆறு இருக்குது அப்படின்னா ஆறால் டிஃப்ரென்சியேட் பண்ணுறோம். ஆறால் டிஃப்ரென்சியேட் பண்ணால் ஆர் பவர் எனக்கு தான் ஃபார்முலா கரெக்டாக ஆர் பவர் என். அப்போ எதை எதுவாக ட்ரீட் பண்ண தேவையில்லை, ஒரு தடவை டிஃப்ரென்சியேட் பண்ணால் போதும் ஆர் பவர் என். அப்போது n into r power n minus 1. அதாவது 2 கீழே வந்துட்டு அப்புறம் பவரில் ஒன்று கம்மியாயிரும். இந்த dr மேலே கொண்டு போங்க, dv ஈக்குவல் டு 20 × 2 = 40 பை ஆர் டிஆர். சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 40 பை இன்ட்டு ஆர் பாருங்க இனிஷியல் 10, dr 0.1. அப்போ dv ஈக்குவல் டு 10 × 0.1 என்ன வரும், 1 × 40 π = 40 π. அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம், அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கலாம். அப்சல்யூட் எரருங்கிறது ஆக்சுவல் வேல்யூ அதாவது டெல்வி மைனஸ் அப்ராக்ஸிமேட் வேல்யூ டிவி. டெல்விங்கிறது 40.2 π மைனஸ் டிவி, டிவிங்கிறது 40 π. இப்போ 40.2 40 போயிடுச்சுன்னா 0.2 π. எதில் இருக்குது, சென்டிமீட்டர். வால்யூம்ங்கிறது என்னது, கியூபிக் யூனிட்ஸ். முதல்ல ரிலேட்டிவ் எரர் இன் வால்யூம் கண்டுபிடிக்கலாம். ரிலேட்டிவ் எரருக்கு என்ன ஃபார்முலா, அப்சல்யூட் எரர் பை ஆக்சுவல் வேல்யூ அதாவது டெல்வி. அப்சல்யூட் எரர் 0.2 π பை டெல்வி ஆக்சுவல் வேல்யூ 40.2 π. பை பை கேன்சல், பாயிண்ட்க்கு அப்புறம் அங்கேயும் ஒரு டிஜிட் இங்கேயும் ஒரு டிஜிட். அப்போது மேலே கீழே என்ன பண்ணலாம், 10 மல்டிப்ளை பண்ணலாம், 0.2 × 10 = 2, 40.2 × 10 = 402. செகண்ட் டேபிள் கேன்சல் பண்ணால் மேலே ஒரு தடவை கீழே 201 டிவைட் பண்ணோம்னா 0.00497. இதுதான் ரிலேட்டிவ் எரர். அடுத்தது என்ன கேட்குறாங்க, கூடுதலாக பர்சன்டேஜ் எரர் இன் வால்யூம் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் எரருக்கு என்ன ஃபார்முலா, ரிலேட்டிவ் எரர் இன்டூ 100. இதுதான் ஃபார்முலா. ரிலேட்டிவ் எரர் பாருங்க, 0.00497 × 100. அப்போ 100 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும், 2 digits தள்ளி போகும் இந்த பாயிண்ட். அப்போ 0.497%. பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிச்சிருக்கிறோம், ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிச்சிருக்கிறோம்.